இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், HTML படி வந்து எப்படி ஒரு இந்த ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். இப்போ டேபிள்னாவே உங்களுக்கு தெரியும், ரோ காலம் வேணும், ரோவும் காலமும் இருந்தால் தான் அது வந்து ஒரு டேபிள். இப்போ இந்த பாருங்கள், இப்போ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன், இந்த மாதிரி கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது இதுக்கு என்ன ரோன்னு சொல்கிறது, அப்போது ரோவும் காலமும் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறது, ஒரு டேபிளுங்கிறது. இப்போ மொத்தம் வந்து மூணு ரோ இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு, மூணு ரோ இருக்குது. அதே மாதிரி காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இது காலம் சொல்கிறது, ஒன்று ரெண்டு மூணு காலம் இருக்குது. அப்போ மூணுக்கு மூணு, மூணு காலம் மூணு ரோ, அந்த மாதிரி ஒரு ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த டேபிளில் வந்து இந்த டேட்டாவெல்லாம் வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும். அதை வந்து HTML வந்து நம்ம எப்படி என்ட்ரி பண்ணுறது சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ டேபிள்னால் என்னன்னு சொல்கிறது, ரோவும் காலமும் சேர்ந்தது தான் டேபிள்னு சொல்கிறது. ஹரிசாண்டலாக உள்ளதுலாம் ரோ, வெர்டிக்கலாக உள்ளதுலாம் காலம் சொல்கிறது. ஓகேங்களா? இப்போ இந்த மூணுக்கு மூணு டேபிளை வந்து எப்படி வந்து ஒரு HTML நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ எடிட்டரை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ ஆல்ரெடி ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் பார்த்துருக்கோம் அதில். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைட் சைடில் உள்ள இந்த நியூ ஃபைலை போய் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி ஒரு பிளாங்காக வந்தால் வரும், அதில் போய் நேம் கொடுத்துருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டேபிள்னு டேபிள்னு கொடுத்துருங்க. டேபிள்னு கொடுத்துட்டு டாட்டு HTML சொல்லி கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டேன், என்ட்ரு கொடுத்தோம்னா வந்துருச்சு கீழே டேபிள் டாட்டு HTML வந்துருச்சு. இங்கே வந்து பிளாங்காக இருக்குது. நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபஸ்ட்டு HTML கிளிக் பண்ணிவிட்டு அதில் உள்ள கோடிங்கை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்குவோம். அப்படியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணிவிட்டு இதை போய் டேபிளில் போய் நம்ம பேஸ்ட் பண்ணிக்குவோம். டேபிளில் போய் நம்ம என்ன செஞ்சு போகிறோம், பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நமக்கு இந்த இதெல்லாம் தேவையில்லை. இப்போ சென்டரே இருக்கட்டும், சென்டருக்குள்ளே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவோம். இந்த டேட்டாவை தூக்கிடுவோம், இந்த டேட்டா தேவையில்லை. இப்போ இதுக்கு பதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த சென்டரில் வந்து சென்ட்ரு ஸ்லாஷ் சென்ட்ரு ரெண்டுக்கும் இடையில் நம்ம என்ன செய்ய போகிறோம், கோடிங் எழுத போகிறோம். இப்போ என்ன கோடிங் எழுத போகிறோம்னா, அந்த இடத்துல போய் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரோ காலம் வேணும். இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், மூணுக்கு மூணு ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். டேபிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா, டேக் வந்து டேபிள்னு கொடுத்துருங்க. டேபிள்னு கொடுத்துட வேண்டியது, டேபிள் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸ்லாஷ் டேபிள்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துருங்க. இந்த டேபிள் ஸ்லாஷ் டேபிளுக்கு இடையில தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன வேணும், நமக்கு வந்து டேபிள் ரோ வேணும். மொத்தம் மூணு ரோஸ் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு டேபிள் ரோ, அதுக்கு வந்து TR. டேபிள் ரோவுக்கு வந்து டேக் என்னென்னா TR. அப்போ டேகுக்குள்ள TR கொடுத்துருவோம். TR கொடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வந்துருச்சு, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக TR எடுத்துக்கும். ஓகேக்கா? என்ட்ரு பண்ணிவிடுங்க. இது வந்து ஃபஸ்ட் ரோ, ரோ ஒன்று TR கொடுத்தாச்சு, ஸ்லாஷு TR கொடுத்தாச்சு. அப்போது ஒரு ரோ க்ரியேட் ஆகிடுச்சு, ஒரே ஒரு ரோ பிளாங்க் ரோ வந்துருச்சு. ரோ மட்டும் க்ரியேட் பண்ண முடியாதுல்ல, அதில் வந்து என்ன செய்யணும், காலம் க்ரியேட் பண்ணணும். எத்தனை காலம், ஒன்று ரெண்டு மூணு காலம் வேணும். அப்போ அந்த காலம் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன டேக்னா TD, அதாவது டேபிள் டேட்டா. டேபிள் டேட்டாவை போய் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த இடத்துல வந்து ஸ்லாஷு TD வந்துருச்சு. நம்ம என்ன கொடுத்து சொல்லியிருக்கோம், நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம், அதில் வந்து நேமுன்னு கொடுத்துருக்கோம். டேபிள் டேட்டா வேணும், ஃபஸ்ட்டு என்ன வேணும், நேம்னு வேணும், அடுத்தது ஏஜி, அடுத்தது ஃபோன் நம்பர். இதை அப்படி பார்த்துங்க. இப்போ இந்த இடத்துல கொடுக்க போகிறோம், இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு டேட்டானு கொடுக்க போகிறோம், நேமுன்னு கொடுக்க போகிறோம். நேம்னு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஒரு இது முடிஞ்சு. இப்போ அடுத்தது வந்துருக்கு, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி TD நெக்ஸ்ட்டு டேட்டா கொடுக்க போகிறோம். TD கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒரு ஸ்லாஷ் TD வந்துடும். இதில் போய் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ஏஜின்னு கொடுக்க போகிறோம். ஏஜி கொடுத்தாச்சு, மொத்தம் ரெண்டு காலம் செட் பண்ணியாச்சு. காலத்துக்கு வந்து TD, அதாவது டேபிள் டேட்டா. அடுத்தது மூணாவது ஒன்று செட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல போய் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு TD, அதாவது சாரி டேக்குக்குள்ளே கொடுக்கணும். TD கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்லாஷு TD கொடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இந்த இடத்துல போய் ஃபோன் நம்பர்,
ஃபோன் நம்பர். ஓகேங்களா, ஃபோன் நம்பர்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன செஞ்சாச்சு, ஒரு டேபிள் ஒன்று, அதாவது ஒரு ரோ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு ரோ கிரியேட் ஆகிடுச்சு இந்த டிஆருக்குள்ளே. டிஆர் மீன்ஸு டேபிள் ரோ. அப்போது ஒரு ரோக்குள்ளே மூணு காலம் கிரியேட் பண்ணியிருக்கோம். என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கோம், நேமு, ஏஜ், ஃபோன் நம்பர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ அடுத்த ரோ வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதில் என்ன வேணும் எனக்கு வந்து இந்த பதில் கொடுத்துருங்க, இந்த மாதிரி டிஆர். டிஆர்னா டேபிள் ரோ, டிஆர்னு கொடுத்துருங்க. டிஆரை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் டிஆர் வந்துடும். இதுக்குள்ளே நம்ம என்னது அடுத்தது எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம், இங்கே அதில் போய் டேபிள் டேட்டா டிடி க்ளோஸ் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அந்த இடத்துல போய் ஃபஸ்ட்டு நியாசன் நேம் இருந்துச்சு, கொடுத்தாச்சு. அடுத்தது இங்கே கிளிக் பண்ணுறோம், டிடி டேபிள் டேட்டா, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அந்த இடத்துல போய் 45 ஏஜ் கொடுத்துருந்தோம். அடுத்தது வந்து 100 டேட்டா க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த இடத்துல டிடி டேக் கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து ஏதோ ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தோம், ஏதோ ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஒரு 5-6 நம்பர் கொடுத்துட்டேன், ஒரு 6-7 நம்பர் கொடுத்துட்டேன் ஃபோன் நம்பர். ஓகேங்களா, இப்போ ரெண்டு டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு, சாரி ரெண்டு ரோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ரோ வந்து டைட்டில் கொடுத்துருக்கோம், நேமு, ஏஜி, ஃபோன் நம்பர்னு கொடுத்துருக்கோம். ரெண்டாவதில் ஒரு ரோ வந்து டேட்டாஸ் கொடுத்துருக்கோம், அவருடைய டேட்டாஸ் கொடுத்துருக்கோம், நியாஸு. அதே மாதிரி ஏஜி வந்து 45 கொடுத்துருக்கோம், அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன செஞ்சாச்சு, ரெண்டு ரோ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ மூணாவது ரோ, இப்போ இந்த இடத்துல கர்சர் வச்சுக்கிட்டு அதே மெத்தடில் டிஆர்னு கொடுத்துருங்க. டிஆர் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதுக்குள்ளே மூணாவது ரோ எழுத வேண்டியது. மூணாவது ரோவில் என்ன எழுத போகிறோன்னா டிடி, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுக்குள்ளே ஏதோ ஒரு டேட்டா கொடுத்துடணும். என்ன டேட்டா அது, இதில் வந்து குமார், 34 வயசு. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல குமார்னு கொடுத்துங்க, குமார். அடுத்த டேட்டாவில் வந்து 34 டிடி டேட்டா, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே 34 கொடுத்துருங்க. அடுத்தது ஃபோன் நம்பரு, இப்போ இந்த இடத்துல ஃபோன் நம்பர் கொடுத்துட வேண்டியது. ஸ்லாஸு டிடி, இந்த இடத்துல சாரி, இப்போ இந்த டி இங்கே முடிஞ்சு ஸ்லாஸ் இந்த இடத்துல கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து டிடி டிடினு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துட வேண்டியது, ஃபோன் நம்பர் கொடுத்துட வேண்டியது. சம்திங் ஏதோ ஒரு ஃபோன் நம்பரை அந்த இடத்துல கொடுத்துட வேண்டியது. கொடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன செஞ்சாச்சு, 3 ரோ, அதாவது மொத்தம் 3 ரோ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு, 3 காலமும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ போய் நான் செய்கிறீங்க, இதை போய் ஃபைலில் போய் அப்படியே சேவ் பண்ணிங்க, ஃபைலில் போய் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த டேபிளுங்கிறத வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பார்த்து கொடுக்குங்க. காப்பி பார்த்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த ப்ரௌசருக்கு போயிடுங்க. இப்போ இந்த ப்ரௌசரில் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்க, இந்த இடத்துல ஒயிட் ஏரியாவில் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. கண்ட்ரோல் வி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் க்ரியேட் ஆகிடும். இது வந்துருச்சு பாருங்கள், சென்டரில் வந்துருச்சு, ஆனால் டேபிள் வரல. என்ன வந்திருக்கு, நேமு, ஏஜி, ஃபோன் நம்பரு, நீ அவங்க பேர் எல்லாமே டீட்டில் வந்துருச்சு, ஆனால் என்ன பார்டர் மட்டும் வரல. அப்போ இந்த பார்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன்னா, இந்த டேபிளுக்கு பக்கத்தில் டேபிள் எங்கே இருக்குது, இந்த டேபிள்னு போட்டோம்ல, இந்த டேபிளுக்கு பக்கத்தில், இந்த டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிளுக்கு பக்கத்தில் டேபிளை கிளிக் பண்ணிங்க. அதுக்கு பக்கத்தில் என்ன செய்யணும்னா, அந்த இடத்துல ஒரு ஃபேஸ் விட்டுட்டு பார்டர்னு சொல்லி என்ட்ரி பண்ணணும். பார்டர் சொல்லி என்ட்ரி பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 1 கொடுத்துருவோம். பார்டரு ஈக்குவல் டு 1 கொடுத்துருவோம். ஓகேங்களா, இப்போ போய் ஃபைலில் போய் சேவ் பண்ணிவிடுங்க. ஃபைலில் போய் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய காப்பி பார்த்து பண்ணிங்க. காப்பி பார்த்து பண்ணிவிட்டு ப்ரௌசருக்கு போயிடுங்க. இந்த இடத்துல போய் திருப்பி ஃபேஸ் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா கூட இந்த இதை ரீஃப்ரெஷ் பண்ணால் கூட எடுத்துக்கும், ரீஃப்ரெஷ் பண்ணால் கூட இங்கே எடுத்துக்கும். இங்கே வந்துருச்சு பாருங்கள், நேமு, ஏஜி, ஃபோன் நம்பரு, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இல்லாமல் இந்த இடத்துல வந்துருச்சு. பார்டர் டைப்பில், டேபிள் டைப்பில் இங்கே வந்துருச்சு. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.